ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எப்படிலாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க, அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கான், அந்த வீடியோ தான் அந்த அவனோட வீடியோ வாங்கி தான் நான் உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காரு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டில். மொத்தம் எத்தனை காலேஜ் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஒன்னாந்து 20 காலேஜ் வரைக்கும் 20 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காரு. எத்தனை காலேஜ் வந்திருக்கு, அவருக்கு கட் ஆஃப் மார்க் என்ன வரும், என்னவாக இருக்கும் கொஞ்சம் யோசிக்கணும் நீங்களே. நான் காலேஜ் பேரெலாம் படிக்கிறேன், அப்போ நீங்கள் என்ன கட் ஆஃப் மார்க் அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லி நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கெஸ் பண்ணி ஒரு கமெண்ட்டை அடைச்சி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாய்ஸ் 2022 ஃபஸ்ட் ரவுண்ட் சாய்ஸ் லிட்டர்ஸ் தான். அப்ளிகேஷன் நம்பர் நான் காட்ட விரும்பலை, அதை காட்டிட்டுனா மறைச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம எத்தனை டைப் எத்தனை காலேஜ் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 20 டைப்ஸ் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங்ஸ், 25 சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம ஃப்ரெண்டை கொடுத்துருக்காரு. என்னென்ன காலேஜ் கொடுத்துருக்காருன்னு நம்ம சொல்கிறேன், என்னென்ன டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காருன்னு சொல்கிறேன். அதை வச்சு அவரோட கட் ஆஃப் எவ்வளோ கொடுத்து கனெக்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் வச்சு ரைட்டாக வாங்கான்னு சொல்லிடலாம். இதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. என் ஃப்ரெண்டுக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்குன்னு கண்டிப்பாக அந்த வீடியோவில் இந்த சேனலில் க்ளோஸ் பண்ணிடுவேன். மறக்காமல் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன போட்டிருக்காரு, என்னென்னு சொல்லி, சிஇஜி கேம்பஸில் 3 கோர்ஸ் போட்டிருக்காரு, அதாவது ஐடி, சிஎஸ்சி, அப்புறம் இசிஇ, இது 3 போட்டிருக்காரு. அண்ணன் சரி எம்ஐடி கேம்பஸில் பார்த்தோம்னா ஐடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போட்டிருக்காரு, அப்புறம் இன்னொன்று IEEE போட்டிருக்காரு. சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸும் போட்டிருக்காரு. சிஇஜி கேம்பஸில் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸும் போட்டிருக்காரு. எம்ஐடியில் செல்ஃப் சப்போர்ட் போட்டிருக்காரு. சிஇஜியில் இசிஇயும் போட்டிருக்காரு செல்ஃப் சப்போர்ட்டில். அதே மாதிரி எம்ஐடியில் செல்ஃப் சப்போர்ட் இசிஇயும் போட்டிருக்காரு. சிஇஜி கேம்பஸில் IEEE போட்டிருக்காப்புல. பிஹெச்டி காலேஜில் பார்த்தீங்கன்னா ஐடி செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு, இசிஇ, IEEE, இதெல்லாம் வந்து பிஹெச்டியில் போட்டிருக்கான் டெக்னாலஜியில். அதே ஏசிடி கேம்பஸில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி போட்டிருக்கான். இது வந்து ஈஸியான கிடைக்காத ஒரு காலேஜ், ஏசி பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. அதே மாதிரி பிஎஸ்சி டெக்னாலஜிலையும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி போட்டிருக்காப்புல. கோயம்புத்தூர் சிஐடி, அதில் பார்த்தீங்கன்னா ஐடி செல்ஃப் சப்போர்ட் போட்டிருக்காப்புல. குமரகுரு காலேஜில் பார்த்தீங்கன்னா ஐடி, குமரகுருவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சயின்ஸ், ஏஐடிஎஸ் போட்டிருக்காரு. கோயம்புத்தூர் டெக்னாலஜி சிஇடியில் மாடியும் பார்த்தீங்கன்னா சிஇடியில் இசிஇ போட்டிருக்காரு, ப்ளஸ் IEEE போட்டிருக்காரு. குமரக்குள்ளே பார்த்தீங்கன்னா இசிஇ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காரு. மொத்தமாக எத்தனை காலேஜ் போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டெக்னாலஜி போட்டிருக்காரு, குமரகுரு, ப்ளஸ் பிஎஸ்டி, ஏசிடி கேம்பஸ், சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், மொத்தம் அண்ணன் சிட்டி 3 கேம்பஸ், ப்ளஸ் குமரகுரு காலேஜ், சிஐடி, பிஎஸ்டி, மொத்தம் 6 காலேஜ் போட்டிருக்காரு. 6 காலேஜ் எந்த காலேஜ் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க நினைக்கிறேன். இவங்க கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதை வச்சு நம்ம வந்து இவங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இதை வச்சு நீங்கள் உங்களோட சாய்ஸ் பண்ணிங்க, ஈஸியாக ரெடி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி வச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் அதை கிளிக் பண்ணி ஆன்ல போடுங்க. ஓகே, அடுத்த வீடியோ பார்ப்போம். டாட்டா, பை பாய்.